சாலைக்காக அண்ணா நகர் பகுதியில் 9,580 சதுர அடி பரப்பளவில் ₹4.5 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள அலுவலகத்துடன் கூடிய வணிக வளாகம் மற்றும் திருவல்லிக்கேணி நகர கூட்டுறவு சங்கத்திற்காக மயிலாப்பூரில் 2,161 சதுர அடி பரப்பளவில் தரைதளத்தில் தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் சார்பில் 17 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 4 சேமிப்பு கிடங்குகளை காணொலி மூலம் திறந்து வைத்து 110 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கி வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். சென்னை மத்திய கூட்டுறவு வங்கி கிளை கட்டடம் மற்றும் முதல் தளத்தில் 1,712 சதுர அடியில் திருமண மண்டபம், கூட்ட அரங்கம் உள்ளடங்கிய நவீன வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள கட்டடம் ஆகிய பல்வேறு கட்டடங்கள் இன்று திறந்து வைக்கப்படுகிறது. மேற்கண்ட கட்டடங்களை திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. கூட்டுறவுத்துறை மூலம் பல்வேறு முத்திரை திட்டங்கள் செயல்படுத்த உத்தரவிட்டு இன்று கூட்டுறவு சங்கங்களின் 4 புதிய கட்டிடங்களை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு. இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். வணக்கம் பாரிகார்த்திக், விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் சார்பில் 4.66 கோடி செலவில் நிறுவப்பட்டுள்ள கலைஞர் 100 ஆண்டு மற்றும் உணவுப் பொருள் சோதனை கூடம் மற்றும் 17.4 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 4 சேமிப்பு கிடங்குகள் உள்ளிட்ட வளாகங்களையும், அதே போல 36.25 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள 58 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் கட்டிடங்கள் மற்றும் கூட்டுறவுத்துறை சார்பில் கட்டப்பட்டுள்ள 15.22 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடங்களையும் திறந்து வைத்து தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் கீழ் 110 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமைச் செயலருக்கு வழங்கி வருகிறார்கள். மேலும் தமிழ்நாடு நுகர்பொருள் வணிப கழகம் சார்பில் புதிதாக கட்டிடங்கள் கட்டப்படுவதும், அதே போல புதிதாக உணவு கூடங்கள் மற்றும் உணவு பாதுகாப்பு கட்டிடங்கள் அமைக்கப்படும் குறித்து ஏற்கனவே சட்டப்பேரவையில் அறிவித்தபடி அதற்கான பணிகள் முன்னெடுப்பு தொடர்ச்சியாக நடைபெற்ற நிலையில் புதிய கட்டிடங்கள் தற்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் தற்போது கலைஞர் 100 ஆண்டு உணவுப் பொருள் சோதனை கூடம் என்ற அடிப்படையில் 17.4 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 4 சேமிப்பு கிழங்கு வளாகங்களை தற்போது முதலமைச்சர்கள் காணொலி காட்சியின் வாயிலாக தலைமைச் செயலகத்திலிருந்து திறந்து வைத்திருக்கிறார். முழு விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.